ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் மருத்துவத்துறையில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்து அதில் பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய எத்தனையோ கோர்ஸுகளில் ஒரு சில கோர்ஸுகளை பற்றி தான் அவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் போராடுறாங்க, அதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுறாங்க. கிடைக்கலன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுடைய கனவுகளை விட்டுட்டு வெறிய ஏதாவது ஒரு கோர்ஸஸ்க்கு போயிடுறாங்க, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில், ஐ மீன் பேராமெடிக்கலாக இருக்கட்டும், அலைடு சயின்ஸாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய நிறையா கோர்சஸை பற்றி தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கும், அதில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, ஹையர் எஜுகேஷன் என்ன அப்படின்றத பற்றி தெரிய வைக்கிறதுக்கும் தான் நம்ம புதிய பாதை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம். அதில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி புதிய பாதை நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெஸ்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ் வித் ஹை சேலரி வித் ப்ராப்பர் ப்ரூஃப். இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பேராமெடிக்கல் கோர்சஸில் எது ஹை சேலரி கொடுக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோவில் சொல்கிறத தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் சரி, ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா உங்களோட டீட்டெயில் சப்மிட் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பொதுவாக வந்து ஒரு பேராமெடிக் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 300,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இது வந்து அவங்க எந்த ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது, சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இதுவே நீங்கள் ஆப்ராட் போகும்போது இந்த சேலரின்றது அப்படியே 2 மடங்காகவோ 3 மடங்காகவோ கூடலாம், சரிங்களா? ஸோ இன்னொரு டிஸ்க்ளைமரும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவில் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேஸ்கேல் அவங்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ நேரடிய வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நர்சிங் தான், சரிங்களா? நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு 3.5 லட்சம் ரூபாய் இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேலரி கிடைக்குது. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் அஃப்ளியேட்டட் காலேஜஸில் படிச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் இருக்குது பார்த்திங்களா, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில், இந்தியன் நர்சிங் கவுன்சில். ஸோ இவங்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்றதே பார்த்துக்கணும். சும்மா ஏதாவது ஒரு காலேஜில் போயிட்டு நீங்கள் நர்சிங் படிச்சுட்டு இந்த சேலரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. நான் சொல்கிறது அது பக்கா அஃப்ளியேட்டடாக இருக்கணும், நம்மளுடைய கவுன்சில்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்லூரியாக இருக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நர்சிங் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், 3 லேக்லேருந்து 8 லேக் வரைக்கும். அதே மாதிரி ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து 5 லேக் வரைக்கும் சேலரி வாங்கலாம். அதே மாதிரி மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 லேக் வரைக்கும் சேலரி வாங்கலாம். ரேடியாலஜிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 லட்சம் ரூபா வரைக்கும் கூட சேலரி வாங்கலாம். ரேடியோ தெரப்பி அண்ட் டெக்னாலஜிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 லட்சம் ரூபா வரைக்கும் சேலரி வரும். அக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஃபிசியோ தெரப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த கோர்ஸஸ்லாம் பற்றி பார்த்துக்கோங்க. இந்த கோர்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் அதில் இருக்கக்கூடிய காலேஜஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ அதையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சிக்கன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.